கைஸ் நான் உங்க சுரேந்திர பேசுறேன். இந்த வீடியோல என்னடா பார்க்க போறோம்னா அதாவது ஃப்ரீ ஃபயருக்கு இந்த வீடியோக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஃப்ரீ ஃபயர் எங்க இந்த வீடியோ எங்க அந்த மாதிரி தாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஃபுல் விளாக் தாங்க. எல்லாமே தஞ்சாவூர் பெரிய கோயிலே சுத்தி பார்க்க போறோம். நீங்க நேர்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகாம இந்த வீடியோலேயே சுத்தி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுங்க. இப்போ தெரியுதாங்க நான் ஏன் மூணு நாள் வீடியோ போடலன்னு. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க சுற்றி பார்த்து அங்கிட்டு கூட சுற்றுறேன். அதை நான் சும்மா நானும் சுற்றி பார்க்காம உங்களையும் சுற்றி பார்க்கணும்னு உங்களையும் அப்படியே பூமரங்கள் மாதிரி கிரெஞ்சு பண்ணாமல் மேட்ரை சொல்லிடுறேங்க. அதாவது உங்கள்கிட்டையும் அந்த வீடியோ போட்டு கரண்ட் எடுத்தாந்து அந்த விளாக்கு தாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட விளாக் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ரோ நான் இது வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தே இல்லை ப்ரோ, எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலோட பெருமை நான் சொல்லினா உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி யாருக்கும் இது வரைக்கும் தெரியாமல் இப்போ தான் புதுசுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கில் போய் பாருங்கள், இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லோரும் கண்ணை முடிங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்க்கல, கோயிலை பார்த்துக்கிறீங்க. இது அங்கே அந்த கோயிலோட நுழைவாயிலுங்க, அந்த முன்னாடி இருக்கும்லங்க அதாங்க. ஆனால் இதில் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்த்ததே இல்லைங்க. ரியலாகவேங்க நான் வந்து பிறந்ததுலேயே இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லை. ஏன்னா இது எப்போவோ கட்டின கோயிலுங்க, 1010 அந்த ஆண்டில் கட்டினதுங்க. இன்னுமே 1000 வருஷம் ஐயோ அப்படியே நிற்கிதுங்க. ஒரு சிமெண்ட் கூட இதில் கலக்கலைங்க சரிங்களா. பூமரங்கள் மாதிரி இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடலாங்க. இதாங்க உள்ள கோயிலுங்க. எக்கச்சக்கமான கோயில் இருக்கும், அங்கே அங்கேயும் கோயில் இருக்கும். இதில் மெயின் கோயிலே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்லங்க, இந்த பெரிய கோயில் மட்டும்தாங்க இதில் மெயின் கோயில். அங்கே நம்மளால் கையை காட்டுறோம், அங்கே பாரு அக்கிட்ட காமெண்ட்ஸ் வரலானே. ஸோ இதெல்லாம் சுற்றி சரியான பெரிய கோயிலுங்க, எக்கச்சக்கமாக ஒரு சிமெண்ட் கூட இல்லைங்க. சிமெண்ட்டுங்கிற பேருக்கே இந்த கோயில் இடம் ஃபுல்லாகவே கல் மட்டும்தாங்க, கல் மட்டும்தான். சில கோயிலெலாம் உள்ளே போனால் அப்படியே அனத்துங்க இந்த காலத்தில் உள்ள கோயில். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போனால் வெளில வெயில் அடிக்கிறதானே தெரில, ஏதோ ஒரு உள்ள ஏசி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுதுங்க. அப்படியே குழு குழுன்னு வேறு லெவலில் இருந்துச்சுங்க, செம்ம அந்த ஃபீலிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதாங்க மெயின் கோயில், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே இது வீடியோவில் பார்க்குறதோட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இன்னுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, இந்த கோயில் ராஜராஜ சோழன் தான் கட்டினது, அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கோயில் இவ்வளோ பெருமை அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுங்க சரிங்களா. நான் இப்படி ஃபஸ்ட்டு சும்மா கட்டிக்கிறேன் புரியாது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் சுற்றி வர காம்பவுண்டுங்க, அதான் பார்த்தாலே தெரியுது எக்கச்சக்கமான காம்பவுண்டுங்க. தூணு அகனுக்கு தூணு உள்ளே அப்படி இப்படின்னு போகலாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய செலிப்ரிட்டிஸ், யூடியூபர்ஸ், எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராமர், ஏ சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாருமே இங்கே இந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுத்து வீடியோ போகிறது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க மெயின் கோயில். இது வந்து பாருங்கள், இங்கே பாருங்களேன், இதிலே பார்த்தாலே தெரியுங்க சிமெண்டே இல்லைங்க, ஃபுல்லாகவே கல் மட்டும்தான். அது என்ன கல்லுங்க, அந்த பாறைக்கல்லுங்க. அந்த பாறைக்கல்லை செதுக்கி அப்படியே அமைச்சு அமைச்சு வைக்கிறது தாங்க, ஃபுல்லாகவே கல் மட்டும்தான். ஸோ இதாங்க அந்த சிவலிங்கங்க, அந்த நந்தி லிங்கங்கிற பாருங்கள் நந்திங்க, அந்த மாடு மாதிரி பெருசாக இருக்குங்க அதாங்க. இது இது சரியான பெருசுங்க. இந்த வீடியோவில் பார்க்குறாங்க இது இப்படி தெரியுது, நேரில் போய் பார்த்தாங்க பாருங்கள் பக்கத்தில் ஆள் உட்காந்துருக்காங்களே அவங்க, அந்த கால் சைஸ் கூட இல்லைங்க. ஸோ இதெல்லாம் இந்த படிங்க, இங்கே படியிலே பாருங்களேன் சிமெண்டே யூஸ் பண்ணலங்க, ஃபுல்லாகவே கல் தாங்க, எல்லாமே கல் தான். உள்ளே வந்து போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏசி மாதிரி இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படி வீடியோ தூக்கிட்டு போனேன்னா ஒரு பாட்டி வந்து தம்பிங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் ஆஃப் பண்ணி போகிற தம்பி அப்புறம் நொறுக்கி போய் நொறுக்கின்றாங்க. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே நான் இந்த கோயில் ஃபுல்லாக வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரூல்ஸில் இல்லைங்க, என்ன பண்ணுறதுங்க, அதனால் நானும் எடுக்கலைங்க. ஸோ அப்புறம் நான் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் எடுத்தேங்க. இந்த கோயிலை அந்த பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கும்பத்தை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ உயரங்க இது, சரியான உயரம், சரியான வெயிட். இந்த கோயிலை கட்டினவர் வந்து எவ்வளோ இன்ஜினியரிங், ஆனால் கடைசியில் அவர் 1-2 ஸ்கூலே போகலங்க, ஸ்கூல்னால் என்னன்னே தெரியாத காலம் இவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ் இருந்து கட்டியிருக்காருங்க பாருங்களேன். வேறு இந்த கோயிலை பார்க்க உள்ளே போகவே அப்படியே திக்குதுக்குன்னு ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின அந்த சாப்பாடு போடுறதுக்காண்டி உள்ள இடமா அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட, நான் அதை தாங்க சொல்கிறேன். ஸோ இது வந்து கோயிலுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கும்பா. அந்த கும்பத்தில் ஒரு கல் மாதிரி இருக்கலைங்க உருண்டை சைஸாக, அந்த கல்லோட வெயிட் வந்து 80 டன்னாங்க பார்த்துங்களேன், 80 டன்னுங்க. எப்படிதான் இவ்வளோ உயரம் போணுச்சுன்னே தெரியலங்க அந்த கல், இன்னமே அது யாருக்குமே தெரியலங்க. இந்த கல்லை எப்படா அவ்வளோ வர கொண்டு போனாங்க, வானத்துலேருந்து விழுந்து உட்காந்துக்குச்சா அப்படின்னு எல்லாரும் மண்டியை போட்டு குழப்பிக்கிருக்காங்க. 80 டன் கல்லை சாதாரண விஷயமாங்க, நம்மளால் பார்க்கவே முடியாத கும்பத்துக்கு இவ்வளோ பெரிய கல் எப்படி போணுச்சுன்னே தெரியலங்க. ஸோ இதெல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட உள்ள கோயிலுங்க, எக்கச்சக்கமான சுற்றி வர பல கோயில்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் இதில் நல்லா ஒன்று தெரியுங்க, ராஜராஜ சோழன் வந்து நம்ம சிவன் இருக்கார் இல்லைங்க, அவரோட தீவிரமான ரசிகர்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாக கோயிலை சுற்றி முற்றி எக்கச்சக்கமாக சிவலிங்கம் மட்டும்தாங்க. கோயில் காமௌண்டில் பார்த்தா அங்கிட்ட ஒரு 10, இங்கிட்ட ஒரு 10 கோயிலுக்குள்ள பெரிய சிவலிங்கம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக சிவலிங்கம் மட்டும்தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கோயில் ஃபுல்லாக
ஃபுல்லாவே கல் 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 மட்டும் தாங்க சிமுண்டுங்கிற பேச்சு கடலுங்க இந்த கோயிலில். இங்கிட்ட அந்த இது அந்த பால் அந்த அபிஷேகம் பண்ணி பால் வரும் இல்லைங்க, அதெல்லாம் யானை தாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு உதவியாக இருந்தது யானை மட்டும் தாங்க, முழுக்க முழுக்க யானை குதிரை இது மட்டும் தாங்க உதவியாக இருந்திருக்கு. இந்த கல்லெல்லாம் ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வரணும்ல, சரி அதனால நான் அறுத்து கொட்ட விரும்பலைங்க. இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த கோயிலோட எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குங்க, அதை தொட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு வரலாறு படைத்த கோயிலா அப்படின்னு உங்களுக்கே ஒரு உள்ள ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டு வேற எங்கேயும் போகல சரிங்க. இது வந்து அந்த கோயிலுங்க, பக்கத்தில் எக்கச்சக்கமான கோயில், சின்ன கீழே கல்லெல்லாம் இருக்குல்லங்க, இந்த இடத்துலலாம் நம்ம ஆட்கள்லாம் உட்காந்து அப்படியே வீடியோலாம் போடுவாங்க. அந்த கல்லில் உட்காந்து செல்ஃபி எடுத்தாலே அதுக்கு ஒரு தனி மதிப்பாங்க, அதனால நானும் எக்கச்சக்கமாக கல்லில் உட்காந்து செல்ஃபி எடுத்துறேன். இப்போ அந்த இடத்துல எழுத்து எழுத்து மாதிரி இருந்திருக்கேன் அந்த தூணில், அதெல்லாம் வந்து கல்வெட்டுங்க. அந்த காலத்தில் இந்த கோயில் நான் தாண்டா கட்டினேன், நான் தாண்டா இந்த கோயிலுக்கு 10,000 கொடுத்தேன், 5,000 கொடுத்தேன்னு அந்த மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நன்கொடை அந்த கோயிலை கட்டினது எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. இங்கே இருந்தாலும் அந்த கோயிலை பார்க்க அது வேற லெவல் ஃபீலிங். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம்ங்க முதல் இந்த கோயிலை போய் பார்க்குறேன். இந்த கோயில் வந்து தஞ்சாவூரில் தான் இருந்த கோயில் வந்து தஞ்சாவூரில் தாங்க இருக்கேன். நானுமே தஞ்சாவூர் மாவட்டம் தான், ஆனால் எங்கள் ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் எவ்வளோ தூரங்க, ரொம்ப தூரம் போகணும், போய் தான் பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள், நான் போனது வேறு விஷயம் ஆனால் நடந்தது இங்கே வேறு விஷயங்க. அதனால் நல்லான கோயிலெலாம் எக்கச்சக்கமாக சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து இன்னொன்று ஃபேமஸுங்க, அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க. அப்படியே ஒரு ஒரு ஆட்டை ஆட்டி விட்டா போதுங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருக்கும் அங்கிட்டு கிட்டும். அந்த பொம்மையை போய்ட்டு எவ்வளவுங்க இந்த பொம்மை அப்படின்னு கேட்டிருக்கேன், தம்பி 1,500 ரூபாப்பா அப்படின்னாங்க. அண்ணன் நான் கோயில் விலையை கேட்க வேண்டிய இந்த பொம்மை விலை அப்பயும் சொல்றேன், 1,500 ரூபாடா தம்பி இந்த பொம்மை விலை. ஐயோ ஐயோ போங்கடாதே, 1,500 ரூபாக்கு எங்கேயும் ஒரு பொம்மையோட விலை 1,500 ரூபாங்க அந்த தலையாட்டி பொம்மையோட விலை. அதனால அதுவும் வாங்கல ஒன்று வாங்கலைங்க, போனே ஒரு இத்தினோண்டு கயிறு 10 ரூபாய்க்கு வாங்கி கையில் கட்டிட்டு வந்துட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சுங்க சரிங்களா. இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுற்றி பார்த்துருக்கீங்களா, எப்படிங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பூனிங்களோ அப்படி இப்படிலாம் கேட்க விரும்பலைங்க சரிங்களா. வீடியோ முடிஞ்சால் அடுத்து கொட்டல. ஸோ இந்த வீடியோவில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து லைவ் வரும் சரிங்களா. ஸோ பாய் கைஸ், பாய், சி யூ, டாடா, நாளை சந்திப்போம், பாய்.